மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் அனைவருடைய அன்பையும் ஒரு சேர பெற்றிருக்கின்ற மண்ணை அண்ணன் கூப்பா அவர்களின் பவளவிழா நிகழ்ச்சியின் தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ் சமுதாயத்தின் இனமான உணர்வை தட்டி எழுப்புகின்ற தலைவர் கலைஞர் அவர்களின் இதயமாக உயிராக திகழ்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பெரியவர் நல்லக்கண்ணவர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பூண்டி செல்வம் அவர்களே, மத்திய அரசின் நிதித்துறை இணையமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்களே, காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த சிவா ராஜமாணிக்கம் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சிவபுண்ணியம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த கோவிந்தராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய வீரசேனன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி தியாக பாரி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நகர செயலாளர் தமிழரசன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு கட்சிகளின் முன்னணி தலைவர்களே, மண்ணை மாநகரத்து பெரியோர்களே, தாய்மார்களே, வாழுகின்ற நாட்களின் வசந்தத்தை எல்லாம் வளமார்ந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி வீரகணேசன் அவர்களும் நாகை மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி விஜயன் போன்றவர்களும் அண்ணன் கே ஆர் போன்றவர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல விழாவில் நானும் கலந்து கொள்ளுகின்ற உயர்ந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியிருக்கிறார்கள். அண்ணன் மண்ணை அவர்களின் பிறந்த நாள் விழாவோ நினைவு நாள் விழாவோ நடைபெறுகிற போது நான் கே ஆர் அவர்களிடம் அடிக்கடி வருந்துவது உண்டு, ஏன் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எங்களை அழைப்பது இல்லை என்று. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிறப்பு சொற்பொழிவாளரை அழைக்கின்ற காரணத்தால் ஒருவரையே அழைப்பது இயலாது என்றாலும் கூட, என்னை பொறுத்தவரை இன்றைய விழாவில் நான் கலந்து கொள்வதில் அந்த வாய்ப்பு தந்ததில் என்னை பெருமைப்படுத்தியதற்காக இந்த மாநகரத்து மக்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் கூப்பா அவர்களுக்கு வயது 75, யார் நம்புவது? தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 81, நம்முடைய பேராசிரியருக்கு 82 என்றால் எப்படி நம்ப இயலாதோ, அதே போல அண்ணன் கூப்பா அவர்களுக்கு 75 என்றால் நம்ப இயலாது. அதற்கு காரணம் அவருடைய பேச்சு. எனக்கு முன்னாலே பேசிய பொது உடைமை கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் பல பொருள் பட பேசுவார், இரு பொருள் பட அல்ல. அவரை வாழ்த்த வயதில்லை என்று சிலர் சொன்னார்கள், நான் சொல்ல தயாராக இல்லை. காரணம், 82 வயதான பேராசிரியரையும் 81 வயதான தலைவர் கலைஞரையும் தொடர்வண்டி நிலையத்திலே வந்து இறங்குகிற போது சூழ்ந்திருக்கிற கழகத் தொண்டர்கள் வாழ்க என்று வாழ்த்து முழக்கம் எழுப்புகிற போது, எனக்கு வயது 20 தானே, எனக்கு வயது 30 தானே, நான் எப்படி இவர்களை வாழ்த்துவது என்று தயங்குவது கிடையாது. நீங்கள் வாழ்கிற காரணத்தால் நாங்கள் வாழ்கிறோம் என்ற உணர்வு உந்துதனால் வாழ்க என்று வாழ்த்துவோம். உங்களுடைய உழைப்பால் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் என்கின்ற நன்றி பெருக்கோடு இன்னும் கொஞ்ச நாள் வாழுங்கள் என்று சொல்வோம். உங்களுடைய வாழ்வுதான் இந்த சமுதாயத்தின் உயர்வு என்று உணர்ந்த காரணத்தினால் வாழ்த்துவோம்.
அதே உணர்வோடு அண்ணன் கூப்பா அவர்களை வாழ்க என்று நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். ஆக வாழ்த்துவதற்கு ஒரு வயது ஒரு தடை இல்லை. அவருக்கு வயது 75. எனக்கு அவர் அறிமுகமானது திருச்சி மிசா கொட்டடியில் நாங்கள் எல்லோரும் சிறைவாசிகளாக இருந்தபோதுதான். எனக்கு அப்போது வயது 21. இப்பொழுது எனக்கு ஆகிற வயது அப்போது அவருக்கு ஆகி கொண்டிருந்தது. நான் அண்மையில் ஒருவரை சந்தித்த போது கேட்டேன், திருச்சி மிசா சிறையில் இருந்தவர்களில் அதிக வயதானவர் மறைந்த பெரியவர் காடு வெட்டியார் ஒருவர் தான். தஞ்சை மாவட்ட செயலாளர் அண்ணன் கோசி மணி உள்ளிட்ட எல்லோருமே 50க்கும் உட்பட்டவர்களாக இருந்தார்கள். அது எப்படி என்று நான் யோசித்தேன். பேராசிரியர் அவர்களுக்கு அவசர நிலை காலத்தில் வயது 53 இருக்கலாம். தலைவருக்கு அப்பொழுது வயது 52. இது பற்றி யோசித்த போது ஒருவர் சொன்னார், இயக்கம் ஆரம்பித்து 27 வருடங்களுக்கு பின்னால் கழகம் அவசர நிலை காலத்தை சந்தித்தது. சரியான பருவம் 25 வயதில் அரசியலில் அடியெடுத்து வைத்தவர்கள்தான் இவர்களெல்லாம். இளைஞர்களாக இருந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இயக்கம் சோதனையை சந்தித்த பொழுது இவர்களெல்லாம் நடு வயதில் இருந்தார்கள். அண்ணன் பழனி மாணிக்கத்தை போல என் போல இவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்களாக தமிழ்நாட்டில் உழைத்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற கடமையில் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட போது அந்த படை வரிசையில் இணைத்து கொண்ட இளம் சிப்பாய்களில் நானும் ஒருவன். என்னை உணர்வு குன்றாதவனாக உருவாக்கியவர்களில் அண்ணன் கூப்பா அவர்கள் முக்கியமானவர் என்பதை இந்த மன்றத்தில் நான் நெஞ்சார சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இள வயதில் இருந்த என் போன்றோருக்கு அவர் தந்த ஊக்கம், என்னோடு பேசுகிற போது ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அவர் ஆங்கிலம் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்னோடு பேசுகிற போது அப்படி ஒரு தனியாத ஆர்வம். பேசுவதோடு மட்டுமில்லை, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பலவற்றில் மிக முக்கியமானது துருப்பு சீட்டு எப்படி விளையாடுவது என்பதை விட அதில் எப்படி ஏமாற்றுவது என்பதுதான். நான் வேடிக்கைக்காக இதை சொல்லவில்லை. மிக தந்திரமாக ஒரு மனிதன் மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு. அவர் சொல்வார், சதுரங்கம் விளையாடுவதிலும் இது போன்ற விளையாட்டுகள் விளையாடுவதிலும் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய தன்மை வெளிப்பட வேண்டும் என்று சொல்வார். மாலையிலே இளைஞர்களாக எங்களோடு சேர்ந்து கைப்பந்து என்று சொல்கிற வாலிபால் விளையாடுவார். ஒரு வருட காலம் அந்த சிறையில் இருந்தது என்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. நான் இப்பொழுதும் உணர்வு பொங்க சொல்லுகின்றேன். கூப்பா அவர்களுக்கு பவள விழா என்று சொல்வதை விட என் அண்ணனுக்கு பவள விழா. உடன் பிறந்த அண்ணனும் தம்பியும் இல்லாத எனக்கு இந்த இயக்கம் தந்த ஆயிரக்கணக்கான அண்ணன்மார்களில் அண்ணன் கூப்பா அவர்கள் ஒருவர் என்பதை நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்ல விரும்புகின்றேன். அண்ணன் மண்ணை அவர்கள் என்றால் அடுத்து கூப்பாவைத்தான் சொல்கிறார்கள். அண்ணன் மண்ணை அவர்கள் கூப்பாவை உருவாக்கியதோடு அவர் கடமை முடிந்திருந்தால் இது வேறு அரசியல் கட்சியாக இருக்கும். ஆனால் அவர் கூப்பாவையும் கேஆரையும் உருவாக்கியதை போல இவர் பல பேரை இந்த ஊரிலே உருவாக்கி இருக்கிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய கொள்கையை சுமப்பதற்கு ஆட்களை பட்டாளத்து சிப்பாய்களை தயார் செய்கின்ற இயக்கம் என்பதற்கு அவர் ஒரு அடையாளம். எங்களை பொறுத்தவரை பொது வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து போய் கொண்டிருப்பதற்கு ரெண்டு காரணம். ஒன்று கொள்கையின் மீது கொண்ட பற்று, இன்னொன்று பற்று கொண்டவர்கள் எங்கள் மீது காட்டுகின்ற பாசம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணனையும் தம்பியும் போல தலைவனும் தொண்டனும் பழகுகின்ற பாங்கினை உருவாக்கிய முதல் இயக்கம் உலக வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் சொல்வதை விட இங்கே பேசிய பொது உடைமை கட்சியை சார்ந்தவர்களை சொன்னார். நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மேடைகளில் முழங்கிய முழக்கங்கள் எந்த அளவிற்கு உணர்ச்சியை அவர்களுக்கே உருவாக்கியது என்று சொன்னார்கள். வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலே எதை பெற்றோம் என்பதை விட இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறோம் என்கிற உணர்வை தந்தவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கிற இங்கே உட்கார்ந்திருக்கிற பேராசிரியரை போன்றவர்கள். அண்ணன் கூப்பாவை வாழ்த்துவதற்கு தலைவர் கலைஞர் அவர்களின் வடிவத்தில், அறிஞர் அண்ணாவின் வடிவத்தில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதாகவே நான் நம்புகின்றேன். இவர்கள் உழைத்த உழைப்பு, இவர்கள் உருவாக்கிய உணர்வு எல்லாவற்றையும் விட கூப்பா கூப்பா என்று சொல்லுகிற போது இங்கே இருக்கிற எல்லோருக்கும் அது கூ பாலகிருஷ்ணன் என்று தெரியும். மரியாதை நிமித்தமாக சொன்னது என்பதை விட நான் எண்ணி பார்ப்பது உண்டு.
சில பேரை மரியாதைக்காக அல்லது சமுதாயத்தில் அடையாளம் காட்டுவதற்காக அவர்கள் ஆட்டிய தொண்டிற்காக அவர்களுக்கு பட்டங்கள் தருவார்கள். இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கி தருவதில் முன்னணியில் மிக முக்கியமான பங்கு வகித்த மகாத்மா காந்தியடிகளை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவரை மகாத்மா காந்தி என்று அழைத்தார்கள். அந்த மகாத்மா என்பது ஒரு சிறப்பு பெயர், அதை வேறு யாருக்கும் சூட்ட முடியாது. மகாத்மா சிவா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், மகாத்மா கணேசன் என்றாலோ மகாத்மா ராஜதர் என்றாலோ ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். அது சிறப்பு பெயர். ஆனால் ஒரு பொது பெயரை சிறப்பு பெயராக மாற்றுகின்ற வரலாறு நாம் உருவாக்கியது. வயதில் பெரியார், வசதியில் பெரியார், அறிவில் பெரியார், இப்படி எல்லோரும் பெரியார் உண்டு. ஆனால் பொது வாழ்க்கையில் பெரியார் என்று சொன்னார் உலகத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் உருவாக்கினோம். உடன் பிறந்த தங்கை தம்பி யார் இருந்தாலும் அவனுக்கு பெயர் அண்ணன். ஆனால் அரசியலில் அண்ணா என்று சொன்னால் உலக அரசியல் வரலாற்றில் அண்ணாவை தவிர யாரும் கிடையாது. நாடக கலைஞர், நாட்டிய கலைஞர், இசை கலைஞர் என்று எத்தனையோ கலைஞர்கள் உண்டு. ஆனால் கலைஞர் என்றால் பச்சிளங்குழந்தைக்கு கூட நம் தலைவர் கலைஞரை மட்டும்தான். கல்லூரியிலே பணியாற்றுகிற எல்லோருமே பேராசிரியர் தான். ஆனால் அரசியலில் பேராசிரியர் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் ஒருவர் தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் உண்டு. நியூயார்க்கிலே போய் அன்பில் என்று சொன்னால் அது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு குக்கிராமம், லால்குடி அருகில் இருக்குது என்பது தெரியாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடி அன்பில் என்பவருடைய பெயர் என்பதுதான் தெரியும். மண்ணை என்று சொன்னால் உலகமெங்கிலும் வாழ்கிற தமிழனுக்கு தெரிந்தது மண்ணை நாராயணசாமி என்ற மகத்தான சரித்திரம் படைத்த மனிதன். ஆக பொது பெயரை ஒரு தனி மனிதனின் அடையாளமாக மாற்றிய மாபெரும் சிறப்பு நம்முடைய இயக்கத்திற்கு உண்டு. நமக்கு தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரத்தில் கூப்பா என்று சொன்னால் மன்னார்குடியில் இருக்கின்ற அண்ணன் கூப்பா அவர்கள் மட்டும்தான் என்பதனை இவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். பலரும் பாராட்டினார்கள். அமைதியின் வடிவமாக அருகே உட்கார்ந்திருக்கிற அன்னியார் அமிர்தவள்ளி அவர்கள் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒரு மனிதன் உயர்ந்து நிற்பதற்கு காரணம், குறிப்பாக பொது வாழ்க்கையில் சிறந்து நிற்பதற்கு அவருக்கு வாய்க்கின்ற வாழ்க்கை துணைவி மிக முக்கியமான காரணம். தன் குடும்ப தேவைகளை மறந்து, தன் வாழ்வின் சுகதுக்கங்களை துறந்து, ஏன் தேவைகளை கூட நிறைவேற்ற மறந்து நாட்டுக்கு தொண்டாற்றுகின்றவன் தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவன். அப்படிப்பட்டவர்களை துன்பப்படுத்தாமல், தொல்லைப்படுத்தாமல், அது வேண்டும் இது வேண்டும் என்று சராசரி பெண்களைப் போல கேட்காமல் அவர்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடிய அற்புதமான துணையினால்தான் இவர்கள் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அன்னியார் அமிர்தவள்ளி அவர்கள். அவர் பாராட்டிற்குரியவர், பெருமைக்குரியவர், திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டன். இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிடக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தெருவிலே நிறுத்துகின்றவன். கையிலே தாங்கியிருக்கிற கொடி தன் உயிர் மூச்சு என்று கருதுகின்றவன். இயக்கத்திலே தாங்கியிருக்கின்ற தலைவரையும் இந்த இயக்கத்தின் கொள்கைகளையும் தன் குடும்பத்திற்கு மேலாக கருதுகின்றவன். நம்முடைய கட்சியில் இருப்பவர்கள் சீமான்கள் அல்ல, மிராசுதார்கள் அல்ல, ஆலை அதிபர்கள் அல்ல. ஆனால் ஏழையாக இருக்கின்ற நம்முடைய தோழன் சாலையிலே நடந்து செல்லுகிற போது அவன் கண்ணுக்கு நேரே ஒரு 10 ரூபாய் தாளும் ஒரு கருப்பு சிவப்பு கொடியும் கிடந்தால் அவன் கைகள் முதலில் கொடியைத்தான் தொடுமே தவிர காசை தொடாது. இந்த உணர்வை தந்த மாபெரும் இயக்கத்தில் நாம் எல்லோரும் சிப்பாய்கள். நான் தொண்டர்கள் என்று சொல்வதை விட சிப்பாய்கள் என்று சொல்வதில் ஆர்வம் அதிகம் கொண்டிருக்கின்றேன். களத்தை சந்திக்க வேண்டிய தயார் நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய இயக்கம். அண்மையிலே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற ஒரே கூட்டணி நம்முடைய கூட்டணி மட்டும்தான். அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்களின் ராஜதந்திரம். அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று யாரும் தயவு செய்து கருதிட வேண்டாம். அண்ணன் கூப்பா அவர்களின் பிறந்த நாள் விழாவில் சூளுரை ஒன்று ஏற்போம். 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு கடமை முடிந்து விடவில்லை, எதிரிகள் ஓய்ந்து விடவில்லை. களத்தில் ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறோமே தவிர போர் இன்னும் முடியவில்லை. போர் மீண்டும் மூளும். பதுங்கி இருக்கிற பகை கூட்டம் வேறு வடிவத்தில் வரும், வேறு துணையோடு வரும். எதிர்கொள்ள வேண்டிய வலிமையோடு இந்த படையில் இருக்கிற சிப்பாய்களாகிய நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதும் இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவராக என் போன்ற என்று நான் பெருமையோடு சொல்கின்றேன். இந்த மேடையில் இருக்கிற பலரை பெயர் சொல்கிற போது யார் பெயராவது விடுபடுமேனால் அது தவறான ஒரு வார்த்தையாக அல்லது அறிகுறியாக மாறிவிடும் என்பதால் நான் யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அண்ணன் கூப்பா அவர்களின் வார்ப்படங்களாக
இந்த மண்ணை மாநகரிலே உலவி வருகின்ற ஏராளமான சிப்பாய்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையேற்று இந்த தமிழ் சமுதாயத்தை நிமிர்த்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற படை வீரர்கள் பேராசிரியர் அவர்களின் உரையினை கேட்டு தன்மான உணர்வையும் சுயமரியாதை உணர்வையும் தங்கள் உள்ளத்திலே கணந்து கொண்டிருக்கின்ற வாலிப உள்ளங்கள் எது கிடைத்தது என்று கேட்காமல் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற உணர்வு படைத்தவர்களை உருவாக்கிய அந்த அண்ணன் கூப்பா அவர்கள் சிறை கோட்டத்திலே உருவாக்கிய தம்பிமார்களில் ஒருவன் தான் நான். 21 வயதில் கல்லூரியின் காளையாக சிறைக்கு சென்ற என்னை ஐஏஎஸ் அதிகாரியாக மாற வேண்டும் என்று இருந்த என்னை தனியாக கூப்பிட்டு வைத்து அது மாதிரி அல்ப ஆசையெல்லாம் வைத்துக் கொள்ளாதே, இன்னைக்கு இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு தொண்டாற்ற வேண்டியவன் என்று என்னுடைய மனதை மாற்றியவர்களில் மிக முக்கியமானவர் அவர். அவர் ஒருவேளை அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நான் வேறு பாதைக்கு சென்றிருப்பேன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கத்தின் தொண்டர்களில் ஒருவனாக, சோர்ந்து போகாத கலைஞரின் சிப்பாய்களில் ஒருவனாக இருப்பதில் நான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய அதிகாரிகளை விட, பெரும் பணக்காரனை விட பெருமை பெற்றவனாக நிற்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் அண்ணன் கூப்பா அவர்கள் என்பதற்காக நன்றி சொல்ல நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். பாராட்டு தெரிவிக்க, வாழ்த்து தெரிவிக்க என்பதை விட, அண்ணன் அவர்களே, நீங்கள் தேடிய செல்வங்களே, சொத்து சுகத்தை விட இந்த இயக்கத்தின் மூலமாக நீங்கள் ஆற்றிய துண்டும், இந்த இயக்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக எங்களைப் போல நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களும் இந்த நாட்டையும் இனத்தையும் மொழியையும் நிச்சயமாக காப்பாற்றுவோம். ஓர் இயக்கம் தான் உருவாக்கிய கொள்கைகள் வலுப்பெறுவதை கூட பார்த்த வரலாறு குறைவு. ஆனால் ஓர் இயக்கம் தான் உருவாக்கிய கொள்கைகள் தன் காலத்திலேயே வெற்றி பெறுவதை பார்த்த பெருமை தலைவர் கலைஞருக்கும் நம் பேராசிரியருக்கும் மட்டுமே தான் உண்டு. தமிழ்மொழி செம்மொழி ஆகிவிட்டது. தமிழ்மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற இருக்கிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பதை மாறி மத்திய அரசை நிர்ணயிக்கின்ற சக்தி மாநில கட்சிகளுக்கு உண்டு என்கின்ற மகத்தான சரித்திரத்தை உருவாக்கிய இயக்கம் இன்னும் பல மாற்றங்களை இந்த நாட்டிலே உருவாக்க இருக்கிறது என்பதற்கு இந்த மாபெரும் சரித்திரம் அண்ணன் மண்ணையோடு இந்த மாநகரத்தில் முடியவில்லை, அண்ணன் கூப்பா அவர்கள் மூலமாக தொடர்ந்தது. அவரோடு அவருக்கு பின்னால் தொடர்வதற்கு பல பட்டாளங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அண்ணனுக்கு வயது 75. எல்லோரும் சொன்னதைப் போல அவர் 100 காலம் வாழ வேண்டும். தனிப்பட்ட அவர் வாழ்வுக்காகவோ அவருடைய குடும்ப நலனுக்காகவோ அல்ல, இந்த இயக்கத்திற்காக, இந்த ஊருக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நெஞ்சு நெகிழச் சொல்லுகின்றேன், ஊருக்கு வந்தால் உபசரித்து, இரவு நேரத்திலே பயணம் செய்யாதே என்று எச்சரித்து, காலையிலே மனதிற்கு பிடித்த உணவு வகையை பரிமாறி பாசத்தோடு அனுப்பிய அன்புள்ளங்களில் ஒருவர் அவர். எங்களால் அவர் கொன்ற விரால் மீன்கள் ஏராளம். நமக்கு பிடித்தது என்று சொல்வதை விட, எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் வீட்டிலே போய் நான் ஒருவேளை கூட உணவருந்தியதாக நினைவில்லை. ஆனால் ஊரெங்கிலும் இருக்கின்ற இயக்கத் தோழர்கள் சுவையறிந்து பரிமாறினார்களே, அதுதான் இந்த இயக்கத்திலே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிற பாசம். தமிழ்நாடெங்கிலும் சுற்றி பார்க்கிறோம், சாதியினால் அல்ல, வேறு எந்த வகையினாலும் அல்ல, இந்த கருப்பு சிவப்பு கொடியினால் ஏற்பட்ட பந்தத்தினால் உண்டான உறவுதான் வலிமையாக வியாபித்து நிற்கின்றது. நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் அண்ணன் அவர்களை உங்களை வாழ்த்த, உணர்வுபூர்வமாக இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் உங்களை வாழ்த்த, எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தருகிறேன் உங்களை வாழ்த்த. மீண்டும் சொல்கிறேன், வயது இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக உணர்வுபூர்வமாக வாழுங்கள், வழிகாட்டுங்கள். இன்னும் நல்ல தலைமுறையை நாங்கள் எங்களுக்கு பின்னாலே உருவாக்குவதற்கு எங்களை எல்லாம் பக்குவப்படுத்துங்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிலே உரையாற்ற வாய்ப்பளித்த இந்த விழா நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, தகுதிமிக்க அண்ணன் பேராசிரியர் அவர்கள் வாழ்த்த வந்திருக்கிறார், அவருடைய வாழ்த்துறையும் பெரியவர் நல்லக்கண் அவர்களின் வாழ்த்துறையும் கேட்க வேண்டும். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய